ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட மகன் சஞ்சய் அவர்கள் இயக்குனரா அறிமுகமாக போற படத்துல யார் ஹீரோ அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர்கள் தான் ஹீரோவா கமிட் ஆயிருக்காராம். ரீசெண்டா ராயன் படத்துல இவருக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கிடைச்சது, அதுவும் அந்த வாட்டர் பாக்கெட் சாங் வேற பயங்கர ட்ரெண்டிங். சோ அந்த ஒரு ஹீட்லயே இந்த படத்தை கமிட் பண்ணிருக்காரு போல. அண்ட் சஞ்சய் அவர்கள் படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் கவின், துருவிக்ரம், ஹரிஷ் கல்யாண் ஹீரோ நேம் மட்டும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. சோ இப்ப சந்தீப் கிஷன் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா தமன் அவர்கள் பண்ண போறாராம். இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் லைக்கா வெளியிடும்னு சொல்றாங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் ரீசென்ட் டைம்ல தளபதி ஃபேமிலிக்கே பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு போல. ஏன்னா வாரிசுன்னு ஒரு படம் பண்ணாலும் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பாடல அவர் தான் பண்ணாரு. இப்போ சஞ்சயோட முதல் படத்துக்கும் அவர் தான் பண்றாரு. சோ இவங்கெல்லாம் வச்சு சஞ்சய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு படத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல் படத்திலேயே அவர்களுக்கு பிரபலமான நடிகர் அண்ட் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அமையறதெல்லாம் பெரிய விஷயம். இவனும் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தான், லைக்கா ப்ரொடியூஸ் பண்றதும் பெரிய விஷயம் தான். ஆப்வியஸா இது எல்லாமே தளபதி மகன் அப்படின்றதால அமைஞ்சது தான். ஏன்னா என்னதான் சஞ்சய் அவர்கள் தளபதி இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம தனியா அவரா போயிட்டு கதை சொல்லி படத்தை ஓகே பண்ணாலும் டெஃபினட்டா தளபதி மகன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்னால தான் அவருக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிருக்கும். பட் ஆனா படம் நல்லா இருந்தா தான் வெற்றி அடையும். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் தொடர்ந்து அமையணும்னா இந்த படம் ஹிட் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். இல்லைன்னா அப்புறம் தளபதியை ஓன் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் ஆயிடும். சோ முதல் படத்திலேயே ப்ரூவ் பண்றாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.